ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் உடல் சூடு தனியாக மூலம் நோய் குணமாக ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியை தான் பார்க்க போகிறோம் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் உடல் சூட்டுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மூலம் நோய்க்கு ஒரு ரெமடி போட்டிருந்தோம் அதை ஒருத்தங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு நம்ம பிடிக்கரணையை தான் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் பிடிக்கரணை இல்லைனா கருணை கிழங்கு எது வேணும்னாலும் பயன்படுத்தலாம் நான் இப்போ பிடிக்கரணை எடுத்துருக்கேன் ஒரு மூணு பிடிக்கரணையை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க தோல் அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வேக வச்சு எடுத்த பிடிக்கர்னையாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு அதில் சேர்த்துடுங்க சிறுபருப்பு நல்லா அப்புறமா அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த பிடிக்கர்ணையை நம்ம மூலத்துக்கு பயன்படுத்துறதுனால இதில் நம்ம புளி சேர்க்கக்கூடாது இந்த பிடிக்கரணியை நீங்கள் கொழம்பு மாதிரி கூட வைக்கலாம் கொழம்பு வைக்கிறதா இருந்தாலும் புளி சேர்க்காம கொழம்பு வைங்க நல்லா அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிடிக்கர்ணையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க மசாலா வாசனை போனதுக்கப்புறமா இதை நீங்கள் இறக்கிடுங்க இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் உடல் சூடாகாது உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரியாக்கும் ஆசனவாய் கடுப்பு எரிச்சல் ரத்தம் மூலம் ஆசனவாய் கட்டி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும் இப்போ வர வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே உடல் சூட்டிலருந்து தப்பிக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை சாப்பிட்டுட்டு வாங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்